ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வாழ்த்த நிகழ்ச்சிக்க நானும் என் அன்பு இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையாக வசத்தை கற்று காண்பித்த உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 92:4 பின்பகுதி, உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய கரத்தின் வல்லமையை உங்களுக்கு காண்பிக்க போகிறார், அதனால நீங்கள் ஆனந்த சத்தமிட போகிறீர்கள். ஆனந்த சத்தம் என்று சொன்னால் மகிழ்ச்சிகரமான சத்தம் என்று பொருள்படும், துதிக்கிற சத்தம் என்று பொருள்படும். நினைத்து பார்க்க முடியாத நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தால்தான் ஆனந்த சத்தம் வரும். ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்த போகிறார். அவருடைய கரத்திலே வல்லம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே மகிமை இருக்கிறது, அவர் கரத்திலே ஆசீர்வாதம். அந்த கரத்தின் வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணி கிரியைகளை வெளிப்படுத்தி நீங்கள் ஆனந்த சத்தமிட காரியம் செய்து உங்கள் குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்து மகிழ பண்ணுவார். கரத்தின் வல்லமை விளங்க பண்ணி சாட்சிகளை ஏற்படுத்தேன். கர்த்தருடைய கரத்தின் கிரியை காண்பீர்கள். Wow.